அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாவி நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமது இல்லா அல்லாவுடைய உதவியினால் மரணம் முதல் சுவனம் வரை என்ற முக்கியமான தலைப்பில் நாம் தொடராக மரணம் சம்பந்தமான தகவல்களை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அனைத்தையும் தீர்மானித்து விட்டான் அந்த தீர்மானிக்கப்பட்ட விதிதான் அந்தந்த காலங்களில் அந்தந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் இந்த உலகத்தை படைப்பதற்கு ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா விதி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் பதிந்துவிட்டான் அதை அல்லாஹாலா குரானில் சொல்லும் பொழுது மூன்றாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அதாவது அல்லாவின் உத்தரவின் பிரகாரம் நேரம் குறிக்கப்பட்ட விதியின் படியே அன்றி எந்த ஒரு ஆத்மாவுக்கும் மரணிக்க முடியாது அதாவது அல்லாஹாலா ஏற்கனவே என்ன செய்து விட்டான் விதியின் அடிப்படையில் மரணத்தை தீர்மானித்து விட்டான் ஆகவே என்றைக்கு அவன் தீர்மானித்திருக்கின்றானோ அன்றைக்கு அவன் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும் அதற்கு முன்னால் மரணம் கிடையாது என்ற தகவலை அல்லாஹா தால நினைவுபடுத்துகின்றான் அதே போன்று இன்னொரு இடத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தவணை என்று சொன்னால் ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது அதே போன்று அறுபத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் வலையு அஜுலுஹா அதாவது அந்த தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த ஆத்மாவுக்குரிய அந்த மனிதனுக்குரிய அந்த நாள் அந்த தவணை வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த ஆத்மாவுடைய அந்த மரணத்தை எடுக்கக்கூடிய அமைப்பை பிற்படுத்த மாட்டாது என்ற தகவலை குர்ஆன் ஊடாக நினைவுபடுத்தக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இதை ஏன் நினைவுபடுத்துகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த உலகத்தில் அனைவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே அந்த மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ற ஒரு அடிப்படை சிந்தனையும் அதற்கு அடுத்ததாக சரி இவர் கொஞ்சம் நமக்கு நெருக்கமான அடியாராக இருக்கின்றார் இவர் நல்ல நிறைய இருக்கின்றார் அல்லது இவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று அல்லாஹத்தால் என்ன செய்ய மாட்டான் யாருக்கும் எந்த அவகாசம் கொடுக்க மாட்டான் என்ற அடிப்படையில் தான் நிறைய தகவல்களை நாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்ப்போம் என்று சொன்னார் இந்த மரண தகவல்களை வைத்து அல்லாஹத்தாலாம் இந்த மரணத்துக்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது ஆகவே அதற்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டித்தான் மரணம் சம்பந்தம் ماهر من رايي التحول الله تعالى குர்ஆன் ஊடாகவும் நபி அவர்கள் ஹதீஸின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் ஆகவே எதிர்வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொன்றாக சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு முன்வைத்து நிச்சயமாக கேட்கக்கூடிய நாம் அனைவரும் மருமைக்காக வேண்டி தயாராகி அந்த மர்மையும் நாம் அல்லாஹுடைய அருளை பற்றி சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பே அல்லாஹா எங்கள் ஒவ்வொருக்கும் தந்தர வேண்டும் எதையெல்லாம் மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாக இல்லவா என்ற களிமாவை சொன்னல அல்லாஹ் தாலா நம் ஆணையர்கள் மரணிக்க செய்வானாக அலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபற்கு